ஹலோ, என் நேம் வந்து அகிலேஸ்வரன். நான் இப்போ கடந்த அக்டோபர் மாதம் 2021 பேட்ச்சில் பேச கோயம்புத்தூர் பேட்ச்சில் சேர்ந்துருந்தேன். கோயம்புத்தூர் பேட்ச்சில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு பேசிக் சர்க்கிள் அட்டன் பண்ணியிருந்தேன் பேங்கிங்க்கு. பேங்கிங்கில் எனக்கு பேசிக் சர்க்கிள் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க, அதில் நிறைய ரிவிஷனும் பண்ணிட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அவங்க நிறைய என்ன சொல்ற ட்ரிக்ஸ் மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு டைமிங் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான இது கிடச்சிது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போனோம். எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் எங்களுக்கு மெயின்ஸையும் ப்ரிலிம்ஸையும் நல்லா கவர் பண்ணுறதுக்கான ஐடியாஸும் ட்ரிக்ஸும் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. மென்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது கரண்ட்டாக வந்துட்டு எஸ்பிஐயில் 1-2-3 டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு இப்போ எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் வரப்போ எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி நடந்த மெகா குவிஸ், அதுக்கப்புறம் வீக்லி நடக்கிற ரிவிஷன், சிஏ ரிவிஷன் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நடந்த மெகா குவிஸ்லாம் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டெய்லி கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நல்லா அச்சீவ் பண்ணுவோங்க நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. ஹாய், என் பேர் வந்து சங்கமித்ரா. நான் வந்து செப்டம்பர் பேட்ச்சில் ஜாயின் பண்ணேன், செப்டம்பர் 1. இப்போ வந்து 7 மந்த்ஸ் கிட்ட போயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணப்பதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ சர்க்கிள் வந்து நான் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு மெட்டீரியல் தருவாங்க, ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். அதனால வந்துட்டு என்னோட ஸ்பீட் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ கொடுக்குற பேங்கிங் 1-2-3 டெஸ்ட்ல வந்து படிப்படியாக அப்படியே முன்னேறிட்டு வர இது எனக்கு தெரியுது. அண்ட் இப்போ வீக்லி குவிஸ் வேறு நடத்துகிறாங்க, அதில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு குவிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. தே ஆல்சோ என்கரேஜஸ் இன் எவ்ரி பார்ட். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சிவகுமார். நான் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கடந்த பிப்ரவரி மந்த் வந்துட்டு நான் ரெசிடென்ஷியல் ஜாயின் பண்ணேன் பேங்கிங் எக்ஸாம்க்காக. அவங்க வந்துட்டு பிப்ரவரி மந்த்லேருந்தே பேசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லி நடத்துகிற டாபிக் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சம்ஸ், ஒரு 50 சம்ஸ் கொடுத்து பேசிக் சர்க்கிளில் சால்வ் பண்ண சொன்னாங்க. அதுலேயே நாங்கள் வந்து பேசிக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், அதாவது மாடரேட் லெவல் சம்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதை நாங்கள் சால்வ் பண்ணிவிட்டு சைட் பை சைடு வந்துட்டு பேரலாக கரண்ட் அஃபேர்ஸும் கொண்டு போனோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு ஒரு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க வீக்லி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அது இப்போ தான் ப்ராடக்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனுக்காக. அது போக டெய்லி எஸ்பிஐ கிளர்க்குக்காக 1-2-3 டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம டெய்லி போட்டு அனலைஸ் பண்ணுறதுனால எங்களுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. தேங்க்யூ. ஹலோ, என் பேர் வந்து அகிலா. நான் வந்து கோயம்புத்தூர் ரேசிங் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், செப்டம்பர் பேட்ச். நான் வந்து பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் ரெண்டுமே அட்டன் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. அதுவும் இல்லாமல் வீக்லி குவிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதனால கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக்கெல்லாம் கொஞ்சம் படிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, என்னோடய பேர் வந்து ஹரிஹரன். நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க ரேஸ் இன்ஸ்டியூட்டில் லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண பேட்சில் ஜாயின் பண்ணேன். அப்போதுலேருந்தே நான் வந்து அதுனா பேசிக் சர்க்கிள் அப்போதுலேருந்தே நான் அட்டன் பண்ணியிருந்தேன். இப்போ பேசிக் சர்க்கிள் என்ன பண்ணாங்கன்னா வீக்லி குவிஸ் மாரி அவங்களே கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா ஒன்று ஒன்று வீக்லி வந்து குரூப் மாரி வச்சு மார்க் மாரி வச்சு பண்ணாங்க. அதில் யார் நிறைய மார்க் எடுக்கிறா அதெல்லாம் பண்ணி கடைசியாக வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் கடைசியாக இப்போ ரீசெண்டாக நான் வந்து இப்போ எஸ்பிஐயில் 1-2-3 டெஸ்ட்னு புது ப்ராடக்ட் மாரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து டெய்லி டெஸ்ட்டு போட்டு டெய்லி மானிட்டர் நம்மளையும் பண்ண வைக்கிறாங்க, அவங்களும் கேட்குறாங்க. அதனாலவே வந்து நம்ம நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி தான் வந்து புதுசாக வந்து மெகா குவிஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து எங்கள் பேசிக் சர்க்கிளில் அந்த குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ணதுனால இது ஒரு பெரிய ரிவிஷன் மாரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்களும் இப்போ நல்லா வந்து இப்போ இன்றைக்கி முடிஞ்ச இந்த மெகா குவிஸ் நடந்த பிறகும் நல்லா மார்க் எடுத்துருந்ததுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூப்பிட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேங்க்யூ. ஹை, என்னோட நேம் சரண்யா. நான் வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சில் ரேஸ் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஜாயின் பண்ணி 7 மந்த்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போதே பேசிக் சர்க்கிள் வந்து கொண்டு போனாங்க. அப்போவுமே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசிக் சர்க்கிள் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் கொண்டு போனாங்க. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் டெய்லியும் ஸ்பீட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் இதெல்லாம் கொண்டு போனாங்க. இப்போ வந்து 1-2-3 டெஸ்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால எஸ்பிஐ கிளர்க்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருது. அப்புறம் நிறைய அட்டம்ப்ட் கொடுக்குற மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் இப்போ வீக்லி வந்து குவிஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களோட ஸ்டாட்டிக் அவேர்னஸ்